தேவி, திகில் இல்லாத ஒரு பேய் திரைப்படம். இயக்குனர், நடன இயக்குனர், இவங்க இருவரும் சேர்ந்து ஒரு பயமில்லாத பேய் படத்தை கொடுத்துருக்காங்க. பிரபுதேவா நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி கபாலி பட டைலாக் போல, நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, எப்படி போனோன்னு அதே போல் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி, முன்னாடி நடிச்சிட்டு இருந்தப்ப எப்படி இருந்தாரோ அதே போல் மிகச்சிறந்த தோற்றத்தோடு இன்னும் இருக்கார். நடனம் கேட்கவே வேண்டாம், இந்தியாவின் தலைசிறந்த நடன இயக்குனர் அவர். அவருடைய படத்தில் கதாநாயகனுடைய இன்ட்ரடக்ஷன் சாங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு, இந்த பாட்டை இசையமைக்கும் போது இதனுடைய இசையமைப்பாளர் பிரபுதேவாவை மனசில் வச்சு இசையமைச்சாரா, அல்லது அவர் கொடுத்த இசைக்கு அவர் கொடுத்த பாடலுக்கு ஏற்ற போல இவர் நடன அசைவுகளை அமைச்சாரா அப்படிங்கிற அளவுக்கு முதல் இன்ட்ரடக்ஷன் பாட்டு அவ்வளோ சிறப்பாக இருக்கு. அது மட்டும் இல்லை, படத்தில் உள்ள அனைத்து பாடல்களுக்கும் தமன்னாவும் சிறப்பாக நடனமாடியிருக்காங்க. பிரபுதேவா அற்புதமாக அவங்ககிட்டிருந்து வேலை வாங்கியிருக்காரு. பிரபுதேவா கூட இப்படிப்பட்ட நடன அசைவுகளோட நடித்ததுனாலேயே என்னன்னு தெரியல, தமன்னா இன்னும் ஜொலிக்கிறாங்க. ஆர்ஜி பாலாஜி அவருக்கு உண்டான ரோல் செஞ்சிருக்காரு. கதை சாதாரணமான ஒரு ரோமியோ கதை போல பிரபுதேவாவிட்டிருந்து ஆரம்பிச்சு திருமணத்துக்கு பிறகு மனைவியோட குடிபுகுந்த இடத்துல அந்த இல்லத்தில் ஒரு தற்கொலை சம்பவம் நடந்து அந்த பெண் சினிமா துறையில் சாதிக்கணும்னு நினச்சி முடியாமல் இறந்து போன ஒரு பெண்ணாக இருக்காங்க. அவங்களுடைய ஆவி தேவியாகிய தமன்னா உடம்புக்குள்ளே போக எந்த ஒரு கலாட்டாவும் செய்யாது, வழக்கமான ஒரு பேய் பட பாணியில் இல்லாமல் இந்த பேய் தன்னுடைய ஆசையை மட்டும் நியாயமான முறையில் கதாநாயகன்கிட்ட சொல்லி எந்த ஒரு கலாட்டாவும் இல்லாமல் ரசிக்கப்படியாக மிகவும் மென்மையாகவும் சாதுவாகவும் நடந்துக்கக்கூடிய ஒரு பேயாக இந்த கதாபாத்திரத்தை கொண்டு போயிருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமான ரசிக்கக்கூடிய ஒரு கதை தான். அதே போல் கடைசியில் அந்த அக்ரிமெண்ட் நான் எதற்காக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிரபுதேவா கையில் இருந்து அது மறைஞ்சு போகிறதாகவும், பிரபுதேவா பயந்து போய் நிற்கும் போது தன்னுடைய கனவு நிறைவேறியதாக ஒரு பூரிப்போடும் சந்தோஷத்தோடவும் அந்த பேய் தேவியாகிய தமன்னா அவனுடைய உடம்புலிருந்து வெளியே போகிறதா காட்டி அற்புதமாக முடிச்சிருக்காரு. இது ஒரு ரசிக்கக்கூடிய, திரையரங்குக்கு சென்று குடும்பத்தோடு கண்டு கழிக்கக்கூடிய ஒரு நல்ல திரைப்படம்தான். திரைக்கதை மெதுவாகவும் பெரிய தொய்வு எதுவும் இல்லாமலும் செல்லக்கூடிய ஒரு திரைப்படம் தான். நமக்கு பிரபுதேவா அப்படிங்கிற ஒரு சிறந்த நடன இயக்குநர்கிட்டுள்ள சில எதிர்பார்ப்புகளோடு போய் அமர்ந்தால் அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு படமாகவும் தான் இந்த படம் இருக்குது. இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு வாழ்த்துவோம்.